कविता இந்த பூர்வர்கள் பாடல்களத்தில் இருக்கக்கூடிய சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், மீது அஞ்சு சூத்திரம் சித்தாந்த சூத்திரங்கள். முதல் சூத்திரம் பூர்வ விகல்பா பிரகரணாத்யா கிரியா மானசவத் அப்படின்னு முதல் சூத்திரம். பூர்வ விகல்பா அதாவது பூர்வம்னாக்கா முதல் அனுவாதத்தில் படிக்கப்பட்ட இஷ்டரிபித்தம், அந்த இஷ்டரிபித்த இருக்க சைனம் அதோடு சேர்ந்து விகல்பம் வரணும் மனசிதாதிகளுக்கு. பூர்வ விகல்பா பூர்வேனசக விகல்பா, அதாவது அக்னிரகசத்தை மனசுது வாசிதுன்னு மனோநிஷ்டாப்தியங்களாக நம்முடைய தைனந்தின வியாபாரம் 36,000 நாட்கள்ல பண்ணக்கூடியது, அவைகள் எல்லாம் சம்பாதித அக்னி கல்பிக்கப்பட்ட அக்னி குண்டம் அந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கு. அவைகள் பூர்வ விகல்பம் முன்னாடி இஷ்டகிதம் வந்திருக்கு, அந்த இஷ்டகிதம் இருக்கிற அதுவும் இதுவும் பிரகரணம் ஒரே பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரகரணத்தை கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தாக்கா இது ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள விகல்பமா இருக்கணும். அதனால என்ன அப்படின்னா சியாத் கிரியா பூர்வ விகல்பா பிரகரணாத்து சியாத், பிரகரணத்தினால முன்னாடி இருந்த இஷ்டகிதங்களுக்கு செங்கல்னால பண்ணப்பட்டது அதோட சேர்ந்து இதுக்கு விகல்பம். அதனால என்னாச்சு கிரியா இந்த மனசுதாரிகள்லாம் மனசினால கற்பிக்கப்பட்டதா இருந்தாலும் ஞான ரூபமா வித்யா ரூபமா இருந்தாலும் அவைகள்லாம் கிரியாதான். கிரியா என்ன அர்த்தம், கிரியாமய கிரது கிரியாரூபமான யாகத்துக்கு அங்கங்களாக இருக்கும். கிரியாமய கிரத்வனு பிரவேசினா அப்படிங்கிற பாஷக்காரர் கிரியாரூபமான ஒரு யாகம். ஏன்னா இஷ்டகிதம்ன்றது செங்கல்னால பண்ணப்படுறது, அது உடம்பாலே பண்ணப்படுறதுனால கிரியாமயமா தானே இருக்கிறது, அது கிரியாமயமாவே இருக்கு. அதனால அதுவும் கிரியாமயம். அதோட விகல்பிக்கப்படுகிற இந்த இது இருக்கு பிறகு மனசுதாரிகள் அவைகளும் கிரியாமயமாவே இருக்கட்டும். கிரியா அதுக்கு உதாரணம் மானசவது. மானசவதுனாக்கா அதுக்கு சின்னம் பாருங்கோ மானசம் தான் இருக்கும் மனசனால கற்பிக்கப்படுறது. மானச கிரகம்னு ஒண்ணு இருக்கு, சமயத்து சொல்ல துவாதசாகம் துவாதசாகத்தை பத்தி சொல்லச்ச அதுல 10வது நாள் 12 நாள்ல 10வது நாள் அது அவிவாக்கியம்னு பேரு. வாக்கியங்கள் எழுத பல வாக்கியங்கள் இல்லாத நாள் அது அந்த யாகத்துல அந்த நாள்ல அது 10வது நாள். அந்த 10வது நாள்ல மானசீகமாக ஒரு பாத்திரத்தை சொல்லணும் நினைச்சுக்கணும் அனுசந்தானம் பண்ணணும். அன்னைக்கே சொன்னோம் பிருத்வியா பாத்திரேன சமுத்திரம் திசையா சோமம் கிருண்ணாதி, பிரஜாபதியே சோமம் கிருண்ணாதி. பிரஜாபதி தேவதை சோமலதா, சோமரசோன்றது திரவியம். ஆனால் இங்க எப்படிப்பட்டது பாத்திரம், பாத்திரம் எதுன்னா பிருத்வியே பாத்திரம். அதுக்கு அதுக்கு ரச சோமரசம் எதுனாக்கா சுந்தர ஜன வச்ச அதுவே பாத்திரம் ரசம். அதுவே பிரஜாபதின்ற தேவத்தை அந்த தேவத்துக்கு வந்துடும் நிகழ்ச்சணும் மானத கிரகம் பேரு. இத 10வது அத்தியாயத்துல மீமாம்சகர் விசாரம் பண்றா. ஒரு சிரௌத பிரக்கிரியில கிரியாமயமான யாகம், கிரியாமயமான யாகம் அந்த யாகத்துல மானசிகமாக பண்ணணும்னு மீமாம்சகர் சொன்னிருக்காரு. அந்த மாதிரி
இந்த கிரியாமயமான இந்த இதை இஷ்டகத்துக்கு அதுக்கு ஒரு யாகம் இருக்கு கல்பிக்கணும். அந்த யாகத்துல இந்த மனசுதாதிகள்லாம் அங்கமா இருக்கட்டும். அதனால கிரியாமயமான கிரதுவுக்குத்தான் அங்கங்களாக ஏழெல்லாம் இருக்கின்றன. வித்யாமய கிரது கிடையாது. ஏன்னாக்கா இந்த அடுத்த சூத்திரத்திலும் சொல்ல போனது ஏன்னா அந்த இது ஏதோ இஷ்டகத்துக்கு அது உடம்புனால மனுஷால் என்ன பண்றாருனாக்கா செங்கல் எல்லாம் எடுத்துன்னு வந்து மணல் கொண்டு வந்து சிலிண்டர் கொண்டு வந்து நல்லா அப்படின்னு தான் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணிக்கிறதுனால இது கிரியாமயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுவும் கிரியாமயமாக இருக்கணும். அது போக சொல்லப்படுறது மானசவத்தது அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். பூர்வரிகள் பிரகடனாசியார் கிரியா மானசவசு அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். இரண்டாவது சூத்திரம் அதிதேசாச்ச என்று அதிதேசம். அதிதேசம்னாக்கா இதுவும் நிவாரணத்திலும் தான் தேடம் பண்ணிருக்கா. ஏழாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்கா. ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் தெரியல அதிவேசம் அர்த்தம். அத மாதிரி இதையும் பண்ணி அத மாதிரி இதையும் பண்ணுன்னு சொன்னா அதிவேசம். தனியா விதிக்க வேண்டாம். அத மாதிரின்றது அது விதிக்கப்பட்டது அதுக்கு உபதேசம் தேவை. இது மீமாம்சகர் என்ன பண்றா 12 அத்தியாயம் அதுல முதல் 6 அத்தியாயம் இருக்கு பாருங்க அதுக்கு உபதேசக்கம் அப்படின்னு பேர். உபதேசக்கம் எல்லாம் விதிக்கப்படுறது. விதிக்கப்படுறதுனால உபதேசம் பேர் இருக்கு. அந்த உபதேசத்துல சொல்லப்பட்டத ஐதேசத்துல விசாரம் பண்றார். எப்படி உபதேசத்துல அதாவது விதிக்கப்பட்டத சில யாகங்கள்ல அதிவேசம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த யாகத்துல எப்படி பண்ணியோ அந்த மாதிரி இந்த யாகத்தை பண்ணணும். இதுக்கு பேர் அதிவேசம் பேர். இது வந்து அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யாகம் யாகங்கள்லாம் ரெண்டு விதமான யாகங்களை உட்காந்துருக்கா. மீனாம்சக்கள் பிரிக்கிறா ஏன்னா வேத வாக்கியத்தை வச்சுட்டு அவன் தனியா கற்பிக்கல. வேதத்துல அது மாதிரி இருக்கு. வேதத்துல அது மாதிரி இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா சில யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்களுக்கு அங்கங்கள் முழுக்க சொல்லிடும். ஒரு பகிரணமே ஜோதிஷ்டோம் யாகம் நெஞ்சபூர்ண மாச இஷ்டி அக்னிஹோத்த ஹோமம் இது மூணு விதமான கர்மாக்கள். எல்லா ஹோமங்களுக்கும் பிரதானமான ஹோமம் அக்னிஹோத்திர ஹோமம். அந்த அக்னிஹோத்திர பிரகரணத்துல வேதத்துல அதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் சொல்லிடும். இது அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு வேண்டிய பிரகரணம். அதனால அது பிரகிருதியின் பேர். அதனால ஜோதிஷ்டோம யாகம் சோமயாகம். அந்த ஜோதிஷ்டோம யாகத்துக்கு வேண்டிய அனைத்து அங்கங்களையும் சொல்லிடும். எப்படி எப்படி பண்ணணும் இந்த பிரகரணத்துல. இதுக்கு ஜோதிஷ்டோம பிரகரணம் அக்னிஹோத்திர பிரகரணம். அதே மாதிரி இது தர்சபூர்ண மாச இஷ்டி தர்சபூர்ண மாச பிரகரணம். இது இதெல்லாம் மூணுத்திலையுமே இவைகளுக்கு வேண்டிய அங்கங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கங்கள் அனைத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால இதெல்லாம் உபதேசம் பேரு. ஆனால் இன்னும் சில யாகங்கள் சில ஹோமங்கள் சில இஷ்டிகள் இருக்கு. அவைகள்லாம் அங்கமே சொல்லிருக்காது. ஏதோ ஒரு தேவத்தை ஒரு திரவியம் அதை வந்து சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டு போறோம். சொல்லிட்டு போனாக்கா அதுக்கு அங்கங்களே இல்லையே. அதுக்கு என்ன பண்றது அங்கங்களே சொல்லப்படலை. அதனால அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கின்ற அதுக்கு பொருள் வம்சிக்காது. அதுக்கு நிர்ணயம் பண்றா என்ன பண்றாங்கக்கா இந்த அங்கங்களோட கூடிய மூணு சின்னம் பார்ப்போம்.
அப்படின்னு அர்த்தம் ஹோமம். அது மாதிரி சோமயாகம் ஜோதிஷ்டோம யாகம் நல்சபூர்ண மாத இஷ்டி எல்லாம் கர்மா தான். கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன சின்ன பேதம். ஹோமம்னா ஒரு அர்த்தம், இஷ்டின்னா ஒரு அர்த்தம், அது மாதிரி யாகம்னா ஒரு அர்த்தம். அது மாதிரி சொல்றோம் சின்ன சின்ன பேதம் தான், ஆனால் பெரிய பேதம் கிடையாது. அதாவது ஹோமம்னாக்கா அபிஷ அக்னியிலே பேசணும், அதுக்கு பேர் ஹோமம். யாகம்னாக்கா அக்னியில் பேசக்கூடாது, திரவியத்தை அபிஷ ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த தேவத்துக்கு இந்த அபிஷ அப்படின்னு வைக்கணும். இதுக்கு பேர் யாகம் பேர். இஷ்டி அப்படின்னாக்கா நிர்வாகம் பண்ணணும்னு சொல்றார். தேவதைகள்லாம் தனித்தனியா பிரித்து பிரித்து எடுக்கணும், அளவானெல்லாம் பண்றதுக்கு இஷ்டி அப்படின்னு அவர் பேர் சொல்றார். இதை பிரிச்சிருக்கா மருத பூர்ணமாக இஷ்டி, அது மாதிரி அக்னிஹோத்திர ஹோமம் ஜோதிஷ்டோம யாகம். இந்த மூணுத்திலையும் பூர்ணமா அங்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவைகள்லாம் பிரகிருதியின் பேர். எங்க அனைத்து அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கோம் அதுக்கு பிரகிருதியின் பேர். பிரகிருதி யாகம், பிரகிருதி ஹோமம், பிரகிருதி இஷ்டி. இத அனைத்து ஹோமங்களுக்கும் பிரகிருதியா இருக்கிறது அக்னிஹோத்திர ஹோமம். அனைத்து யாகங்களுக்கும் பிரகிருதியா இருக்கிறது ஜோதிஷ்டோம யாகம், சோமயாகம். சோமயாகம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி அனைத்து இஷ்டிகளுக்கும் பிரகிருதியா இருக்கிறது தர்சபூர்ண மாச இஷ்டி. இது பிரகிருதி யாகம் பேர். ஆனால் இன்னும் சில யாகங்கள் இருக்கு, அவையெல்லாம் அங்கேயுமே இருக்காது. ஒரு அபிஷேகம் திரவியம், ஒரு தேவதை இருக்கும், அவ்வளவுதான். என்னென்ன கர்மா பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், அதோட கிரமம் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இதுக்கெல்லாம் விகிருதி யாகம் பேர். அங்கங்கள்லாம் முழுக்க முழுக்க அங்கங்கள் எங்க சொல்ல பண்ணியோ அது விகிருதி யாகம். அப்ப அதுக்கு நான் சொல்றேன், பிரகிருதி கர்த்தவியா, பிரகிருதி யாகத்த மாதிரி விகிருதி யாகம் பண்ணப்பட வேண்டும். அத மாதிரி இதை பண்ணணும். ஏவம் கர்த்தவியம், இவ்வாறு பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதி. அதை போல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா விகிருதி அப்படின்னு சொல்ற. இந்த அதை போல் சொல்ல முடியும், அதுக்கு பேர் அதிவேஷன் பேர், அதிவேஷன் பேர். இப்ப பிரகிருதத்தில் வாங்குவோம். இங்க இஷ்டகத்தின்றது, இந்த இஷ்டகத்தின்றது என்னது, கிரியாமயமா இருக்கு. அது பசுரூப குலத்தை நமக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம், ஒரு யாகத்துக்கு கிரியாமயமான யாகத்துக்கு அங்கமா இருந்து நமக்கு கொடுப்போம். அப்ப வாக்கியம் சொல்றது, தேசாம் ஏகேகே தாவாம் யாவானதோ பூர்வஹா, அவைகளை மனஸ்துதாதி அக்னிகள் அதெல்லாம் கல்பிக்கப்பட்டது. அவைகள்ல முன்னாடி ஏதாவது இஷ்டம் இல்லை, அதுக்கு இவைகள ஒன்னே போறும், ஒன்னே போறும், இவையில ஒன்னே போறும். ஏன்னா இந்த ஒண்ணத்தை வச்சுட்ட எல்லாத்தையும் பண்ணணும். அதாவது இஷ்டத்துக்கு சமமாக மனசுதாரிகள்ல ஒவ்வொன்றும் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம், ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த இஷ்டத்துக்கு இருக்கு அத மாதிரி மனசுதாரிகளையும் பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்ன பூர்வபக்ஷி அதிவேசம். இஷ்டகிந்த மாதிரி மனசுதாரியில பண்ணணும். அவன் மனசுதாரியில பண்ணணும்னா என்ன அர்த்தம், இஷ்டகிந்தது என்ன பண்றது, கிரியாமய கிரதுவுக்கு அங்கமா இருக்கு. அந்த மாதிரி மனசுதாரி அக்னிகளும் கல்பிக்கப்பட்ட அக்னிகளும் அந்த கிரியாமய கிரதுவுக்கு அதுக்கு அங்கமா இருக்கணும்.
இதுதான் அதிவேக சாத்திர அதிவேசம். அதிவேசம் பண்ணப்படுகிறது. அது எப்படி இருக்கோ இந்த மாதிரி இது. அது என்ன பலனை கொடுக்குமோ அதே பலன் கொடுக்கும். அதுக்கு என்ன வீரியமோ அதே வீரியம் சாமர்த்தியம் அப்படின்னு பூரபக்ஷி சொன்னோம். ஆகவே இந்த மனசுராஜி அக்னிகள்லாம் கிரியாமயம் தான், வித்யாமயம் கிடையாது. வித்யாமய அகத்துல இவைகள்லாம் அன்வயிக்காது அப்படின்னுட்டு இந்த ரெண்டு சூத்திரம் பூர்வீகல் பிரகடனாசியார் கிரியாமார்த்தவத்து அதிவேசாச்ச இந்த ரெண்டு சூத்திரத்தினால இதை சொல்றேன். சூத்திரக்காரர் பூர்பட்சத்தை அதன் பிறகு சித்தாந்தம் நித்யதாரணா தரிசனாச்ச அப்படின்றதுனால பூர்பக்ஷ வியாபக்தி பூர்பக்ஷம் வியாபிக்கப்படுகிறது. குண சித்தாந்தம் என்ன வித்யைவ இவைகள்லாம் வித்யாமயக்கிறதோ அது பிரவேசினா அந்த கிரியான்னு சொன்னான் பூர்பக்ஷி பூர்வகல்பிரகடனாசியா கிரியா அப்படின்னு சொன்னான். அதனால பதில் வித்யைவ வித்யாயவ வித்யாமயக்கிறது தான் நீ கிரியே என்ன அது தப்பு. வித்யா வித்யா என்ன அர்த்தம் வித்யா ஞானமயமான கிரியை யாகம் ஞானமயமான யாகம் இல்லை கிரியாமயமான யாகம் இல்லை வித்யாமயமான யாகத்துக்கு தான் இந்த மனசுராதிகள்லாம் அங்கங்களாக இருக்கின்றன. அதனால அந்த கிரமத்துல போகணும் இப்போ அந்த கிரமத்துல போகணும். மனசுராதி மனசுராதி எல்லாம் வித்யாரூபமா தான் இருக்கு. ஏன் வித்யை வசூ நிர்தாரணா வித்யாயவ அப்படின்னு சொன்னதுனால நிர்தாரணம் என்ன நிர்தாரணம் அப்படின்னு தேகைதே வித்யாசிதேவ அப்படின்னு வாக்கியம் தேக தேக ஏவ ஏத்தே தேக ஏத்தே வித்யாசித ஏவ ஞான ரூபம்தான் வித்யாரூபம்தான் இடைகள் வித்யாரூபமா இருக்கு. யோகம் போட்டு நிர்தாரணம் பண்றது உறுதிப்பட சொல்லிக் கொடுக்கிறது. உறுதிப்பட சொல்லிச்சுனாக்க அது அப்படியே அதுதான் பிரதானம் வாங்க சொல்லல உபநகம் சொல்றது. அதே அக்னிகம் சேகரித்தே வித்யாசித்தே அப்படின்னு சொல்றது. தர்சன ஆச்ச நிர்தாரணம் பண்றது வித்யா சேவைத்தே ஏவம் விதஸ்திதா பவந்தி இது வித்யாமயமா இருக்கிறது ஞான ரூபமா இருக்கிறதுனால ஏவம் விதஸ்திதா பவந்தி வித்யாரூபமாகவே இவைகள் எல்லாம் இருக்கு. வித்யாமயக்கிறதோடையே அங்கமாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால வித்யாரூபம் தான் தெரியுது நிர்தாரணாத்து தரிசனாச்ச சமுச்சயம் ரெண்டு கேள்வி இவைகள்லாம் சாத்தியம் என்ன இந்த மனசுராதிகள்லாம் வித்யாமய கிரதுவுக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறது சாத்தியம். அது சாத்தியம் அதுக்கு வித்யாமய கிரதுவுக்கு அங்கங்களாக இருக்கின்றன அது சாத்தியம். அது ஏவகாரம் போட்டு உறுதிப்பட சொல்றேன் சொல்றாரு. ஏன் அப்படின்னு நிர்தாரணா சுருதியில் இருக்கு தேகைத்தே வித்யாசித ஏவ இது ஒரு ஹேத்து. ஏவகாரம் போட்டு சொன்னதுனால இவைகள்லாம் வித்யாமய கிருத்துவுக்கு தான் அங்கங்களாக இருக்கின்றன கிரியாமய கிருத்துவுக்கு இல்லை. நிர்தாரணா நிர்தாரணம்னாக்க நிச்சயேன பிரதிபாதனம் நியாயம்னு சொன்னது தர்சனாச்ச வித்யா சேவையிட்டு ஏவம் விதஸ்திதா பவந்தி அப்படின்னு இல்லைங்கன்னா ஞான ரூபமா இருக்கிறதுனாலதான் வித்யாமய கிருத்துவுக்கு அங்கமாக இருக்கின்றன இவைகள். ஞான ரூபமா இருக்கு வித்யா அப்படின்னு அதனால நிர்தாரணம் இருக்கு இதுவும் இருக்கு.
அதாவது வாக்கியமா இருக்கு கேட்டு அது சொல்றது. அதனால இந்த நேற்றைய சம்பந்தம் இருப்போம் கிரகணம் கிரகம் மனதில மனசா சொந்த மனசா சுவந்த மனசா கிருஷ்ணந்த மனசீர தேடு மனோ மனசு மனோமய கிரியதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் இத வித்யாமயமா இருக்குன்னு சொல்றது. எப்படி சொல்றதுனால நிர்வாகம் பண்றது தரிசனம் இந்த மாதிரி எல்லாம் மனோமயமா இருக்கு வித்யாரூபமா இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றதுனால இது வித்யாமய கிருதவுக்குத்தான் அங்கம். கிரியாமய கிருதவுக்கு இவைகள் அங்கம் இல்லை அப்படின்றது மூணாவது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம் முதல் சூத்திரம் நிர்தாரணா தரிசனாச்ச அப்படின்னு சொல்றது. அதன் பிறகு நாலாவது சூத்திரம் ஸ்ருத்தியாதிபதிச்ச ந பாத ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பூர்வபக்ஷம் என்ன சொன்னா பிரகரண பிரமாணம் அப்படின்னா பிரகரண பிரமாணத்தினால சொன்னான் சித்தாந்தியோ நீ பிரகரணம் நாலாவது பிரமாணத்தை சொல்ற ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண பிரமாணம் வாக்கியங்கள் நானும் என்னையும் சொல்றேன் முதல் பிரமாணம் ஸ்ருதி இரண்டாவது பிரமாணம் லிங்கம் மூணாவது பிரமாணம் வாக்கியம் இந்த மூணு பிரமாணங்களை கொண்டு நான் சொல்றேன் மூணு பிரமாணங்கள் இது முதல் பிரமாணம். நேற்று என்ன சொன்னோம் அதாவது பூர்வபுரஸ்ய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய பிராபல்யம் இந்த பூர்வநிமாம்சைகள் எல்லாமே இதுதான் சொல்றார். முன்னாடி முன்னாடி இருக்கிறதுனா பிரபலமா இருக்கும் பின்னாடி பின்னாடி வந்தோம்னா துர்பலமா இருக்கும். உங்களுக்கு முதல் லோகத்திலே தெரியும் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் இந்த மாதிரி சொல்றோம். பிரத்யக்ஷம்ன்றது பிரபலமான பிரதானம் பிரத்யக்ஷம்ன்றது பிரபலமான பிரதானம் அதே அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தை உபதேசிச்சுட்டு வருது உபமானம் அது ரெண்டத்தையும் உபதேசிச்சுட்டு வரும் சப்தமோ இந்த மூணுத்தையும் உபதேசிச்சுட்டு வரும் இந்த மாதிரி அவன் சொல்றா. அப்ப என்ன எல்லாருமே வச்சுக்கிறார் பிரத்யக்ஷம் தான் பிரபலமான பிரமாணம் அதன் பிறகுதான் இந்த பிரமாணம் அனுமானம் அது மாதிரிதான் என்ன வச்சுக்கிறாரு சுத்தியாதி பிரமாணங்கள் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாத்திலுமே பூர்வபூர்வத்து பிராபல்யம் உத்தரோத்தரத்து பிராபல்யம் முன்னாடி முன்னாடி இருக்கிறதுனா பிரபலம் பின்னாடி பின்னாடி இருக்கிறதுனா துர்பலம் அதனால இப்ப நீங்க சொன்னது பிரகரணம் நாங்களோ ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் ஆதிசப்தம் சத்தியாதி பரிகாச்ச அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஆதிசப்தம் இருக்கிறதுனால மூணுத்தையுமே மூணுமே எடுத்துட்டு மூணுத்தையும் எடுத்துட்டு பிரகரணத்தை தள்ளிடணும் பிரகரணத்தை தள்ளிடணும் ஏன்னா நாங்க சொல்ல ஸ்ருதி சொல்றது எங்கெங்க வித்யா அப்படின்னு மூணாவது வேற்றுமை புத்தியாயுதம் இவைகள்னா ஞான ரூபமா இருக்கிறதுனால அதாவது மனசினால ஞானத்தை கொண்டு கற்பிக்கப்படுறதுனால இவைகள்னா வித்யாமய கிருத்துவா இருக்கு. இது வந்து ஸ்ருதி ரெண்டாவது லிங்கம் அது சாமர்த்தியம் என்ன பண்றது எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் அதாவது 36,000 நாள் அத்தனை நாள்ல இது பண்ணப்படக்கூடியது அந்த மாதிரி பண்ணப்படக்கூடியது இந்த இது நம்ம சொன்ன மனசுவாதிகள்லாம் மனசுவாதிகள்லாம் அப்படிப்பட்டது. ஆனால் நீ சொல்றியே சித்தாந்தி சொன்னோ புரபக்ஷி அவன் என்ன சொன்னான் வந்து மனசுக்கு மனசுவாதிகள்லாம் இஷ்டகதிக்கு சமம் அது எப்படி சமமாகும் இஷ்டகதிலேன்றது பரிமித காலம் அளவோட கூடிய காலம் ஏன்னா அங்க வாக்கியம்
ஹயதான் ஏவம் விதே சர்வதா சர்வானு பூதானி சின்வந்தி சுபதே அப்படின்ட்டு இருக்கு. சர்வதா 36,000 நாளும் நம்மளே நினைச்சுக்கோம், இதுக்கு இப்பயே நினைச்சுக்கோன்றோம். அவ்வளவுதான், மித்தபடியே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கேட்டா நான் எங்கெங்க போயிட்டு வந்தேன், எப்படி போயிட்டு வந்தேன், இன்னும் என்ன பண்ண நினைச்சுட்டு இருக்கோம். அதனால சர்வானு பூதானி சர்வபூதங்களும் சர்வகாலத்திலையும் சர்வ விஷயங்களையும் சர்வ வியாபாரங்களையும் இது சொல்றது, அந்த மாதிரி சொல்றது. அதனால இவைகள்லாம் லிங்கமிதான், லிங்கம் இது. இதை வந்து சர்வபூத கற்பம் சர்வகால வியாபி, அப்படிப்பட்ட மனதினால பண்ணப்படக்கூடிய கல்பிக்கப்படக்கூடிய அக்னி கல்விகள் இதெல்லாம் பரிமிதி கற்று காலம்லாம் நினைச்சுக்கோங்க. அதுக்கு இது சமமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால இது வந்து வித்யாவைக்கிறது தான், அவன் லிங்கம். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு வாக்கியம்ன்றது, வாக்கியம் என்னத்தோ ஏவம் விதேசின் வந்து ஏவம் விதை, இப்படிப்பட்ட மனசுராதி அக்னிகள்லாம் அந்த விதைநாக்க இவ்வாறு இருக்கிற அக்னிகளை, அதாவது வித்யாமய கிருதோ, அதுக்கு இதெல்லாம் சின்வந்தி சைனம் பண்றார். சைனம் அக்னி கொண்டோம், அதெல்லாம் பண்றார். அது சேர்றது ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் வந்தா சேர்றது. இதான் சௌரியாக வாக்கியம், சௌரியாகவோ வாக்கியம்னு சொல்றாங்க. நான் கேட்டார் வாக்கியமானது ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் பண்றது, அல்லது ரெண்டு பதங்கள் மூணு பதங்கள் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் பண்றது வாக்கியம். நீ பிரகடனம் என்ன, பல வாக்கியங்கள் சேர்ந்த ஒரு பிரகடனமே சொல்லணும். அந்த மாதிரி நீ சொல்றது காட்டிலும் இது சொல்றது பிரமாணம் பிரபலம். சுத்தியாதி பெரிய வாக்கியம், ஸ்ருதி இங்கும் வாக்கியம், இவையெல்லாம் வலிய சார்க்கு பிரகடனத்தை காட்டிலும் வலிய சார். அதனால என்ன பாதம், பிரகடனத்தை கொண்டு நீ பாதம் சொல்ல முடியாது. கிரியாமணியம் தான், வித்யாமணியம் இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னுட்டு நாலாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் அது. இவை நாலு சூத்திரத்தினால சொல்லிட்டார். அவர் இன்னொன்று ஒரு யுக்தி சொல்றார் இந்த பூர்வபக்ஷிக்கு. என்ன சொன்னா, ஏன்னா நீ சொல்ற இந்த அஜீரகத்துல வித்யாவினை கருதுவா இருக்கிறதுக்கு விதிப்பிரச்சனை இல்லையே, எண் லோட்டு தவியப்பிரச்சனையும் இதெல்லாம் இல்லையே, எப்படி ஒத்துக்கிறது, பலமே இல்லையே இங்க. அதனால வித்யாவினை கருதுன்னா ஒண்ணு இல்லையே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் இந்த அஞ்சாவது சூத்திரம் வருது, அனுபந்தாதிபியாவயக்கிருத்தான் இருக்குது இஷ்டகிதம் சின்னத்தை அதனாலதான் இருக்குது, அதோடதான் இது சேரணும் அப்படின்னு நீ சொன்னேன். ஆனா நாங்க அப்படி சொல்லல, அனுபந்தாதித்யா. ஏன் அனுபந்தம், என்ன யஜ்யத்துக்கு சம்பந்தமானது யஜ்யானபந்தி. என்னென்ன கிரகம், கிரகம்னா பாத்திரம் அர்த்தம், ஸ்தோத்திரம் அதாவது பிரகீதம், கிரகணத்தோட சொல்லப்பட்ட மந்திரத்தினால மந்திரங்கள்னால என்ன வருது, சில குணங்கள் சொல்லப்படுறது. அந்த குணங்கள்னால குணி இருக்க குணத்தை உடையவன், அந்த குணத்தை உடையவனை ஸ்தோத்திரம் பண்றது சொல்றது, அந்த குணங்கள் எல்லாம் சொல்றதுன்னு சொல்லுவேன். அதுக்கு பேர் ஸ்தோத்திரம் பேரு.
அனுபவித்தாதிப்பியா இது அனுபந்தம், இது ஸ்தோத்திரம். அப்புறம் சஸ்திரம் கானம் இருக்காது, ஆனால் மந்திரம் இருக்கும். கானம் இருக்காது ஆனால் மந்திரம் இருக்கும், மந்திரம் இருக்கும். மந்திரம் இருக்கிறதுனால அந்த மந்திரத்துல கவனம் இல்லாமல் அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு குணி குணி குணத்தை உடையிருக்கக்கூடிய குணங்களை சொல்றது சஸ்திரம். ஸ்தோத்திரம்னு கவனத்தோடு கூடினது, சஸ்திரம்னாக்க கவனம் இல்லாது. மற்றபடி என்ன அர்த்தம், குணத்தை சொல்றது அர்த்தம், குணியினுடைய குணத்தை சொல்றது. இதுக்கு பேர் சஸ்திரம். அது மாதிரி கிரகம், கிரகம்னா பாத்திரங்கள், யாகத்துல பாத்திரங்கள், நெய்யை குட்டிகளுக்கு பாத்திரம் வேணும், சோமரத்தை குட்டிகளுக்கு பாத்திரம் வேணும். இந்த மாதிரி பாத்திரங்கள் நமக்கு பண்ணுவோம். அது இதெல்லாம் கிரியாவைக்கிறது எப்படி ஒரு பாத்திரத்தை பண்ணணும், மரத்தாலான பாத்திரம், பித்திரையான பாத்திரம், இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி ஸ்தோத்திரன்றது ஒரு வாயை விட்டு சொல்லணும், சஸ்திரமும் வாயை விட்டு சொல்லணும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆசாதனம் உட்காந்து இருக்கணும், ஹே தேவதையே இங்க உட்காரு, ஹே புரோடாஜனே இங்க நேரு, அப்படின்லாம் மந்திரம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி தானங்கள் தைகள் பண்ணணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இது கிரியாமயம், கிரியாமயக்கிறதுல நேரம் எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும். ஆனால் வித்யாமயக்கிறதுல அப்படி கிடையாது, எல்லாம் மனசுலயே பண்ணணும். மனசு சுக்கரா அகிருஷ்யந்த மனசா சுவந்த மனசா துன்பன்னு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியும், மானசிகமான இந்த மாதிரி யாக இருக்குன்னுட்டு நமக்கு தெரியாது. வித்யாமயமான கருத்து இருக்குது. மனசனாலேயே கிரகம் பாத்திரங்கள், மனசனாலேயே ஸ்தோத்திரம், மனசனாலேயே சஸ்திரம், இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த தெரியாத விஷயங்களை சிவனிடம் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். அது அபூர்வமான விஷயம். அதே மாதிரி ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால போன சூத்திர சொன்னை சுதி லிங்கம் வாக்கியம் இருக்கு அவைகள்லாம். அதனால சுத்தியாதி சுதிலிங்க வாக்கிய பிரமாணங்கள்னால அனுபந்தங்களான அனுபந்தங்கள், யாக அனுபந்தங்கள், இவையுடன் எல்லாம் மனோமயமாகவே தெரியாது. அதனால இதெல்லாம் வித்யாமய கருத்து, வித்யாமய கருத்துவாக தான் இருக்கு. இதெல்லாம் பிறகாக தனியாக தெரியும். அதனால அது சொல்ற அனுபந்தா வித்யா பிரஜாந்திர புதக்கவத்து, புதக்னா என்ன அர்த்தம், தனியா ஒரு யாகம், வித்யாரூபமான யாகம், ஞானரூபமான யாகம், பிரஜாந்திர புதக்கம். பிரஜாத்திரம்னா என்ன அர்த்தம், இங்க பிரஜ்ஞ அப்படின்னா ஞானம் இல்லை, உபாசனம் மட்டும், தகன வித்யா சாந்தி வித்யா எத்தனை சொல்றோம், அந்த மாதிரி வித்தியைகள் மாதிரி இந்த வித்யாலய கிருதமும் ஒரு பிரம்ம வித்தியதாகும், பிரம்ம வித்தியதாகும். அதனால கிரியாமய கிருதம் காற்றலும் புதக்கு தகன வித்தியா யாகத்தை காற்றிலும் விலட்சணமானது சொல்றோம், ஏற்பட்டது தனிப்பட்டது. அந்த மாதிரிதான் இதுவும் விதற்போதும். இல்ல விதிப்பிரச்சனை இல்லையேன்னு சொன்னேன்னா அதுக்கவா சொல்ற வந்து கற்பிக்கிறோம், கற்பிக்கிறோம் விதிப்பிரச்சனை இல்லைன்னு கற்பிக்கிறோம். ஏன்னா அபூர்வமான விஷயம் சொன்னாக்க அங்க கற்பிச்சுதான் ஆகணும். அதனால நாங்கள் கற்பிச்சிடணும். ஏன்னா அனுபவங்கள்லாம் கே யாகத்துக்கு வேண்டிய அனைத்துமே மனசனாலேயே கற்பிக்கப்பட்டது. அதே மாதிரி சுத்தியாதி பிரமாணங்கள் இருக்கு. நகர வித்திய மாதிரி நகர வித்தியெல்லாம் எப்படி கர்மா கர்மாவுக்காக ஏற்பட்டதோ அந்த மாதிரி இவைகளும் இந்த வித்யாலய கதும் இருக்குது, அதுவும் ஏற்பட்டதுதான். அதெல்லாம் அனுவாத சுரூபமான வாக்கியங்கள்ல அபூர்வமான விஷயத்தை சொன்னாக்கா விதிப்பத்தியும் கற்பிக்கப்படுகிறது. திருஷ்டர்ச்ச அவைகளும் கற்பிக்கப்படுகிறது. யாரு நியமம் செய்தால் சொல்லிருக்கா
அதுதான் தருத்தம். வசனானித்த பூர்வத்வாத், வசனானித்த அபூர்வத்வாத். வசனம் இல்லாச்சு வந்து மூணாம் அத்தியாயத்துல இருக்குது. அவ பண்றா விமானத்தில மூணாம் அத்தியாயத்து சோம பக்ஷணம் பண்ணணும். அங்க பக்ஷணம் பண்றதா வேணாம் நினைச்சுதான் இருக்கு. புறப்பட்டு சொன்னான் இங்க வந்து விதிப்பத்தி இல்லை, அதனால இங்க பக்ஷணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் புறபக்ஷி. அதுக்கு சித்தாந்தி அது மாதிரி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் அபூர்வமானவைகள், அபூர்வமான வசனங்கள். அதனால அபூர்வமான வசனங்களா இருக்கிறதுனால அந்த விதிப்பத்தையும் கற்பிக்கணும் அப்படின்னு மீமாம்சையாலே சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அவர் இங்கே அவன் கொண்டு போறேன். இங்கேயும் அபூர்வமான யாக பண்டங்கள்லாம் இருக்கு. கிரகம், சோத்திரம், சஸ்திரம், ஆதாதனம், சத்தியாதி பிரமாணங்கள் இப்படி உலக இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு இப்படி சொல்லலாம். அதனால தருத்தம் அப்படின்னு சொன்னதுனால இங்க எல்லாமே கற்பிக்கப்படுகின்றன. வித்யாமய பொதுவாக கற்பிக்கப்படுகிறது, வித்யாமய பொதுவாக கற்பிக்கப்படுகிறது. கற்பிக்கப்படுறதுனால அந்த விதிப்பத்தையும் கற்பிக்கப்படுது. ஏன்னா வாக்கியங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால நீ விதிப்பத்தையும் இல்லைன்னா கேட்டதே தவறு. அதை இந்த சூத்திரத்தால் அனுபந்தா வித்யா பிரஜாந்தரப்பட்டவர் திருஷ்டத்தே தருத்தம் அப்படின்ற அஞ்சாவது சூத்திரத்தினால சொன்னேன். தரவில்லைன்னு கேட்டான். அதுக்கும் அதான் சொல்லிட்டுமே அந்த அஜயசத்துல இஷ்டகஜதுக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலனே இங்க அஜயசம் பண்ணிக்கிறோம். இஷ்டகஜது என்ன பண்ணோம், தனக்கு எது அங்கியோ ஏதாவது கிரியாம இருக்குதோ அதனால என்ன பலன் வருமோ அத இந்த வித்யாமய மனசுதாரிகள் இருக்கிறார். அவைகள் தனக்கு அங்கியான வித்யாமய கிருத்தவனால நமக்கு பலத்தை வாங்கி கொடுப்போம், அல்லது அது பயன்பட மோஷத்தை கொடுத்துடும். அதனால பிரம்ம வித்தியை தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொன்னு அவன் சொன்னான், ஐதேசனுக்கு அதனால இது கிரியாமயம்தான் அவன் கேட்டான் புறபக்ஷி. அது வந்து தவறு, கிரியாமயம் சொல்லக்கூடாது. ஏன் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்கு அடுத்த சூத்திரம் சாமானியாதத்தை உபலத்தே மருத்துவத்து நகை லோகாபத்து. உதாரணங்கள்லாம் இல்லை, இதெல்லாம் எப்படி சொல்லணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் உபமான உபமேயங்கள் தான். இஷ்டகிருதி மாதிரி இதையும் எடுத்துக்கோன்னாக்கா இஷ்டகிருதிக்கு என்ன சாமர்த்தியம், அது பசு ஓகே பசுவை இது பண்ணி கொடுக்கும் பலத்தை. அந்த மாதிரி இங்கேயும் அதை வந்து எடுத்துக்கணும். அது கிரியாமயத்தில் இருக்கு, இதுவும் கிரியாமயம். அது அங்கம், இதுவும் அங்கம், அதுக்குதான் அங்கம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சித்தாந்தத்துல இதுவும் ஒரு பிரம்ம வித்திய, பிரம்ம வித்தியா போடுது இருக்கும் மோஷம் பலன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க சாமானியத்தை நீ சொன்னது தப்பு. அதே சொல்றதுனால எல்லாம் கிரியாமையும் சொல்லக்கூடாது. சாமானியத்தை படத்தி எது சாதிருஷ்யம் எவ்வளவு தூரம் முக்கியமோ அவ்வளவு ஒன்று எடுத்துட்டா போதும். அதுவே உடச்சி அதுவே போதும், ஐதேசம் அதுவே போதும், எல்லாமே எடுத்துக்க கூடாது. அதுக்கு உதாரணம் மிருத்யுவத்து நகி தோக்காப்பது. அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, சவா ஏச மிருத்யு ஏச ஏதஸ்மி மண்டலே புருஷ அப்படின்னு. இந்த புருஷனுக்கானே சூரிய மண்டலத்தில் இருக்கான், இவனே மிருத்யோ அப்படின்னு இருக்கு. மிருத்யும் சொல்லணும், மிருத்யோன்னு அர்த்தம் யமன்னு சொல்லணும். உண்மையிலேயே சூரிய மண்டலத்துக்கு யமன் இருக்கான், அவன் யமலாவத்தில் தான் இருக்கான். யமலாவத்தில் தான் அவன் இருக்கான், இதுல இல்லை, சூரிய மண்டலத்தில் இல்லை. ஆனா சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொருளை பத்தி இன்னொன்று ஏஷம் மிருத்யு அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்க,
சொல்றது அந்த இதுவாக அந்த சமாதம் சூரியன் கூட சமாதம் பண்ணிடுவான், சூரியன் கூட சமாதம் பண்ணுவான். அந்த சமத்துவத்தை ஒன்றுதான் கெடுக்கப்படுறது, எல்லாமே கிடையாது. சூரிய மண்டலத்துல என்னன்னா சூரிய மண்டலத்துக்கு கூடிய புருஷன் எவன ஒருத்தர் போய் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. மிருத்யவதே நகி லோகாபத்தி, எப்படி இந்த மிருத்யுவானவன் யமனானவன் எவ்வளோ இடத்தில் இருப்பானோ அந்த மாதிரி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு எவ்வளோ இடத்துல தெரிஞ்சு கிடையாது. அவன் இருந்த இடத்துல இருந்து அவன் அந்த சம்மர்ச்சத்தை பண்ணுவான், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சின்னங்க போகணும். ஆகவே இந்த சூத்திரத்துக்கு இது அர்த்தம். அதனால ஐவேதம் பண்றேன் அப்படின்னு அத்தனையும் கொண்டு வரக்கூடாது. எல்லாமே இதை அன்னைக்குவே அன்னைக்குவார், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நேற்று சொல்றோம் நீ ரொம்ப அழகா இருக்க, உன் சந்திரன் நீ இந்த சூரியன் என்னென்னவோ சொல்றான், நல்லா எடுத்து மிளகு மாதிரி சிறுகின்றன வெடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம். கோபக்காரரை பற்றி பேர் வச்சுருவான், ரொம்ப சிறு சிறுதான் கோச்சுட்டே நினைச்சுக்கோங்க. அவளுக்கு பேர் இருப்பான், கடுகு மிளகு அப்படின்னு பேர் வச்சுருவான். இல்லை இந்த கடுகு மிளகு ஏன் பேரு, அவ கடுகு மாதிரியா இருக்கா, கடுகே இல்லாமா, கடுகு எப்படி படப்படணும்னு வெடிக்குமோ அந்த மாதிரி கோபத்தை படப்படுறேன்னு செய்வார். அவன் இவ்வளவு கோபப்படுற உடனே அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் கிடைச்சிக்கணும், எல்லாத்தையும் கிடைச்சி வேண்ட முடியாது. அதனால இந்த சூத்திரத்தினால ஐதேசத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுதான் அர்த்தம். அதனால கிரியாமயக்கத்துவா இருக்காது. சமாதத்துக்கு புறத்தையே மருத்துவத்தை மிக லோகாபத்தி கடைசி சூத்திரம் அங்கேயே இந்த அந்த பிராமணத்திலேயே அரியகத்திலேயே சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனசு இதெல்லாம் சொன்னதே அந்த சப்தங்கள்லாம் வித்யாமயக்கிறது தான், கிரியாமயக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா அயம் வாவலோக ஏதா அக்னிபிதா தசிய ஆசையே பரிசுதா இத்தியாதினா. இதெல்லாம் என்ன அர்த்தம், இந்த மனசுக்காக என்ன சொன்னமே அந்த லோகங்களுக்கு பறந்தோம், அதை ஜனமே பரிசரணம் இருக்கு. பரிசரணம் என்ன அர்த்தம், நான் பரிசோதனை பண்ணுவோம் சுற்றுவோம் சேர்ப்போம், அதனால சூழ்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்லாம் இருக்கு. இதுல வந்து என்ன அர்த்தம், எல்லாம் கற்பிக்கப்படுறது மனசுக்காக எல்லாம் கற்பிக்கப்படுறதுன்னு அர்த்தம். வித்தியாசமாக கற்பிக்கப்படுகிறது, அதை நான் நினைக்கிறது. பழையனி பார்த்து பழையன் என்ன இன்னொரு பிராமணன் அங்க அக்னியடத்துல இந்த மனசுதாரிய சமைச்சே பக்கத்துல வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தினால சொல்லப்படுறது. மனசுதாரிகள் என்ன எப்படி கட்டுறதுனாக்கா வித்யாமயமாக சொல்லப்படுறது, அதுவே இருக்கு. அது மாதிரி பூய தாத்தித்யம் தாத்தித்யம்னாக்க சத்விதம், அந்த மாதிரி அந்த விதமாக இருக்கு. எந்த விதமாக வித்யாமய ரூபமா இருக்கு, வித்யாமய கிரதம் பூயத்வாத்து அனுபந்தா பூயத்வாத். ஏன் இந்த மாதிரி இங்க சொல்லணும்னாக்கா இங்க நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பிரகதாரண்யத்திலேயே ஏன் இங்க தான் சொல்லப்பட்டிருக்கேன்னாக்கா மன அதாவது பிரகதாரண்யத்திலே சொல்லணுமே, ஏன் அக்னிவேசத்துலன்னாக்கா அக்னிவேசத்துல இந்த மாதிரி வித்யாமயமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்கே பூயஸ்தாத் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, அதனால அனுபந்தா இதையெல்லாம் இங்கே படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அங்கங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுதான் இந்த அக்னிகர்ஷ பிரகடனத்திலேயே மனசுவாதிகள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. அதனால இவைகள் அனைத்துமே மனசுவாதிகள் அனைத்துமே வித்யாமய கிருத்துல அங்கங்களாக கிரியாமய கிருத்துல
அன்னைக்குமே அன்னைக்காது அப்படின்னு ரெண்டு நூற்றத்தினால பூர்வபக்ஷத்தையும் அஞ்சு நூற்றத்தினால சித்தாந்தத்தையும் சாதிச்சு இந்த அறிவினத்தை தலைவிட்டு சாதனை கவிதாட்சி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.